ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அட்லி இயக்கத்தில் விஜய் நயன்தாரா கதிர் விவேக் நடித்து தீபாவளிக்கு திரைக்கு வர தயாராக இருக்கும் படம் பிகில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சென்னை தாம்பரத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் விஜய் பேசிய பல கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்த பல அரசியல் பிரமுகர்கள் விஜயின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் படம் வெளியிடுவதற்கு முன்னே பல சர்ச்சைகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இசை வெளியீட்டு விழா நடத்த சாய்ராம் பொறியியல் கல்லூரிக்கு அனுமதி அளித்தது யார் என்று கேட்டு உயர்கல்வித்துறை கல்லூரிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்நிலையில்தான் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில் உயர்கல்வித்துறை நோட்டீஸ் அனுப்பியது அதிகார துஷ்பிரயோகம் என்றும் விஜய் பேசிய கருத்துக்கள் அவருக்கு எதிராக பேசியதாக தவறாக புரிந்து கொண்டு பழிவாங்கும் நடவடிக்கைகள் ஏவப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அது அரசியல் நிகழ்ச்சி அல்ல கலைத்துறை தொடர்பான நிகழ்ச்சி இதற்கு இவ்வளவு எதிர்ப்பு கிளம்பி இருப்பது பாதக நடவடிக்கை எனவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் சட்டக்கல்லூரி வளாகங்களில் நடைபெற்ற விழாக்களில் காமராஜர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் இன்னும் பல அரசியல் தலைவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார்கள் அப்போது குறை சொல்லாதவர்கள் இப்போது பேசுவது நியாயம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் விஜய் எந்த அரசியல் கட்சியையும் சாராதவர் எந்த கட்சியையும் ஆதரித்தவரும் இல்லை விழாவில் அவர் எந்த அரசியல் கட்சியும் குறிப்பிட்டு பேசவில்லை அமைச்சர் ஜெயக்குமார் கற்பனையாக புரிந்து கொண்டு விஜய் மீது குற்றச்சாட்டுகளை கூறியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் உடனடியாக கல்லூரிக்கு பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் கடும் விளைவுகளை தமிழக ஆட்சியாளர்கள் சந்திக்க நேரிடும் என தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் கே எஸ் அழகிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க